மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நானுங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பானையோட பூரியை வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன். அது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும். இது சாயங்கால நேரத்தில் மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு டின்னரு அந்த மாதிரி கொடுக்கும் போது கடைசியில் நம்ம ஹோட்டல்லலாம் ஒன்று கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட இதை கொடுக்கலாம். ஏதாவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கடைசியில் வந்து கொடுக்கறதுக்கும் இது யூஸ் ஆகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பூரி வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும் பாருங்கள். எண்ணெய் வந்து கொஞ்சம் மீடியமாக காயணும், ரொம்ப காய வேணாம். ஒரு நாலஞ்சு போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு ரெடிமேடாகவே கடையில் வந்து கிடைக்குது, நீங்கள் கடையிலையே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு மைதா இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி பூரி பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் இதுதான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இதில் பண்ணிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் வைப்பிங் க்ரீம் பவுடர் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம், நல்ல பவுடர் பண்ண சர்க்கரை. இது நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். சூப்பராக நமக்கு க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த க்ரீமில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பூரியை உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி உடச்சதுக்கப்புறம் நம்ம க்ரீமை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ரீம் வச்சதுக்கப்புறம் ஒரு புதினா இலையை இப்படி சைடில் வச்சிடலாம். பாருங்க இந்த மாதிரி ரோஸ் இதழ் எடுத்துக்கோங்க. இதழ் எடுத்துட்டு மேலே இந்த மாதிரி சொருவி விட்டுருங்க. இந்த ரோஸ் இதழ் வந்து நம்ம சாப்பிட்லாம், ஏன்னா நம்ம வந்து பன்னீர் ரோஸு தான் எடுத்திருக்கோம். அதுக்கு மேலே லைட்டாக வந்து சாக்லேட் போட்டுக்கோங்க, நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிடும் போதும் குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி நல்லா டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள் சூப்பரான பானி க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.